இன்னும் கடை கிடையாது இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் ரெண்டு வண்டிக்கிறோம், அது கிடையாது இல்லையா? இல்லை நீங்கள் அதே என் கடையா என்ன சொல்லுங்க. நாலு வந்துடு பெட்ரோல் தான் இப்படியே நாங்கள் இல்லை நான் இதுதான் போக போகிறோம் எனக்கு தான் போக போகிறோம் வணக்கம் அன்பான உறவுகளை. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நல்ல சரிக்கலாம் வந்து கவுனாவத்தை வேள்வி கவுனாவத்தை வேள்விக்கு வந்து இன்றைய கிடை வந்து இப்போ நீண்ட நாள் ஆண்டுகளுக்கு பிறகு கிடை வெட்டப்பட போகுது. அப்போ அதுக்காக இன்றைய பாதுகாப்பு உறவுகளை பாருங்கன்னு எவ்வளோ சேனம் வந்து இவ்வளோ சந்தோஷமாக நிற்குது. அந்த இடத்த வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இரவு வந்து இன்றைய வெள்ளிக்கிழமை. இப்போ நாங்கள் வந்து அங்கே வந்து இப்போ கிடாயால் பார்க்க போகிறோம். கிடாயால் வந்து இங்கே வந்து போட்டிக்கு தான் பழகப்படுறது. என்ன கவனாவதை வேள்வின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துல இலங்கையில் இப்படி ஃபேமஸான ஒரு கிடா வெட்டு கவனாவதாக்கு வெள்ளி. அப்போ அந்த இடத்தையும் பார்த்து இப்போ நாங்கள் வந்து கிடா வந்து பார்க்க வந்துருக்கிறோம். பாங்க உறவுகளை உங்களுக்கு இந்த போட்டிக்கு வளர்க்குற கிடா நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்ட போகிறோம். சரி உறவுகளே, பாங்கோ கணக்குள்ளே போவோம். சரி உறவுல இப்போ என்ன சொன்னால், நாங்கள் வந்து கவுனாவத்தையில் யாழ்ப்பாணத்தில் அதாவது அதான் சொன்னேன், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கவுனாவத்தை வேள்வி என்று சொன்னால் அது ஒரு பிரபலமான ஒரு கோயில். அங்கே ஓமன் ஓமண்ணே சரியோ சரியா பிரபலமான கோயில். அப்போ அங்கே வந்து காலகாலமாக எங்கள்ட முப்பாட்டம் காலத்துலேருந்து அதை கிட்ட ஏற்பட்டப்படுறது வேள்விக்கு. சரியோ, அப்போ அந்த இதில் வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு வந்து அந்த கிடா வெட்டுறது நிறுத்தப்பட்டுள்ளது. அதனால் கன பிரச்சனைக்கு மத்தியில் தான் இப்போ மீண்டும் வந்து கிடா வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறோம். அதை நாம் வந்து உங்களுக்கு இப்போ தான் இரவு நிற்கிறதால அப்படி கிளியர் இருக்காமல் இருக்கும். நம்மளை விடிய வந்து அதன் விவரம் அடுத்த காலையில் போய் சொல்லுவேன். இப்போ அங்கே உள்ளுக்கு போய் கிடா பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கே கவனவாத வேலையில் வந்து கிடா வெட்டுறதுக்கு முதல் நாள் வந்து கிடா வந்து போட்டிக்கு வளர்க்கப்பட்டு அதில் வந்து வீட்டை கிடையால் வந்து பார்க்குறதுக்கு பெரிய ஒரு சூடின மாதிரி ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான் செய்கிறது. வந்ததில் இப்போ நாங்கள் வந்து ஒரு வீட்டை கிடையா பார்க்க போகிறோம். அந்த கிடாயை பார்ப்போம். சரியா, விடாதுங்க. ரைட், இப்போ பாருங்க கிடா எப்படி பாருங்க. இப்போ வந்து வந்து கவனாவத்தை வெளிக்காக வந்து போட்டிக்கு வளர்க்கப்படுற கிடை. சரியா, அது வெளியில் காட்டாக தான் மழைப்பினம் கூடங்கிற உறவுகளுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் துறவுகளுக்கு தெரியும் கவனாவத்தை வேலி என்று சொன்னால் எப்படி நான் வேலி என்று சொல்லி இலங்கையிலேயே யாழ்ப்பாணத்துக்கு முதலாக இடம் வந்து கவுனாவத்தை வேலியாக தான் ஃபேமஸான வேள்வி. இது மாத்திரமில்லை, இன்னும் பல கிடையாது இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இரவு வந்து லைட்டெல்லாம் போட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் செய்வினோம். சரியோ, உங்களுக்கு தெரியும் தானே. சரி, இவர் என்ன சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கவனம் வந்தேக்கா போட்டிக்காக வளர்க்கப்படுற கிடையாது தான் இது. இது மாதிரி இன்னும் கிணக்கு இருக்குது, நாங்கள் பார்ப்போம் ஒரு கிடையா பார்ப்போம். நாளைக்கு உங்களை வேள்வியும் காட்டுறோம். கூட கதைச்சி கொண்டு இருக்கிறோம், நான் கிடா மொச்ச வந்து சும்மா இந்த மூக்கு கப்பு நட்டிக்குது. சரியோ, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான் இந்த வேள்வி. இந்த லைட்டெல்லாம் போட்டு வெளியில் டீப் லைட்டெல்லாம் கட்டி அங்கே வாங்க. அமீந்தா அமீந்தா அமீ
பாருங்க கிடையாண்ட முகத்தை பாருங்க பார்த்ததோ ரைட். இப்போ நான் இதை பார்த்துட்டேன், நீ அடுத்த கடையை பார்ப்போமே. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த மாதிரினா ஆண்ட்ரஞ்சி வந்து ஒரு பங்கு வந்து 5000 ரூபா போகுது, ஆனால் விலை கூட. அப்போ அந்த இதில் வந்து ரஜ்ஜி வந்து 2.5-3 கிலோவுக்குள்ளான் ஒரு பங்கு நிற்கும். இப்போ இந்த ஆடன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 கிலோவுக்குள்ள நிற்கும், 5000 ரூபா பங்கு நிற்கிறேன் என்று சொன்னால் அப்படியான பொறுமதியான ஆடு. சரி, ரவலை பண்ண சொன்னாங்க. நாங்கள் இப்போ வந்து நிற்கிற இடம் வந்து எங்கே நிற்கிறோம், கவனாவதைக்கிட்ட நிற்கிறோம். இப்போ அங்கே வந்து இப்போ கடைகள் வந்து போட்டிக்கு வழங்கப்பட்டு இந்த பார்வைக்கு விடப்பட்டுள்ளது. அதனால் இப்போ நாங்கள் ஒரு கடை பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் அந்த அண்ணோட கதைப்பை வந்து பார்த்தா அண்ணன் கொஞ்சம் பிஸியாக நிற்கிறார். சொன்னால் கடை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ வாரா கூட ஒரு கதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ அதோட நாங்கள் கதைக்கு கொஞ்சம் டைம் பிரச்சனையாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து அடுத்த கடை பார்ப்போம். சாரியில் பட்டுச்சில போட்டு கட்டி கூட இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க 2 அடத்தை 3 அடத்தை வந்து பார்க்குற மாடு. இதுக்கு வந்து 4 அடை கட்டி கிடக்கு. அது இந்த கொம்பில் பார்த்தீங்களா, ரெஞ்சாலயம் ஒரு சூடி ஆடு மாதிரி அதே மாதிரி கொம்போடான்னு நிற்குது. நல்லா பின்னு கொண்டு நிற்குது. அதில் கடை எப்படி நிற்காண்டு இதெல்லாம் 2 மணிக்கிறோம். அது கடை இல்லையா? இல்லை நீங்கள் அதே என் கடை என்ன வச்சுட்டாங்க. கடைச்சி விட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து அடுத்த கடை பார்க்க வந்திருக்கிறோம். மகேந்திரன் என்ற கடையாண்டு சொல்லி பார்ப்போம். உள்ளுக்கெல்லாம் க்ரௌடாக இருக்குது, போய் பார்ப்போம். ஓம் ஆமாம், என்ன முறாண்டது? ஆ இப்போ இது வந்து சொல்லி மகேந்திரன் சொல்லி அவட்ட கிடையாம் எங்களை தெரியாது சொல்ல கேள்வி. ஒன்பதே கிட்ட அது நேரம் இப்போ இரவு 9:30 ஆகுது. ஆ என்ன மூல சனம் பேரும் பிடிக்க பிடிக்க தெரியுமா? ஆ தூரம் சொல்லப்பட்டது.
கடா நம்ம நம்ம இல்ல இவ்வளவு அதுக்கு அப்படி அடிக்காண்டு அவ ரஜி சாப்பிட்டா இப்படி இருக்கு என்ன சார் கடா நம்ம மனமே இப்ப நாங்க இவ்வளவு நிக்க இப்படி வாசமா இருக்கு ரஜி சாப்பிட்டா ரெண்டு நாளைக்கு சொல்லுங்க வாசம் போ எவர விட வாசம் பெறா கை கடவு கடவு வாசம் பெறும் இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த கிடா வந்து உயிரோடைய 2.5 லட்சம் ரூபா கேள்வியில் நிற்குது ஓ எல்லாரும் நடந்து ஆனால் இது பட்டா கொடுக்க போகிறாங்களோ அடங்கும் வாழ்க்கை
சரி உறவுல என்னன்னு சொன்னா என்ன நாங்க கவனாவத வேள்வி அதுல வந்து நாங்க இப்ப உங்களுக்கு முதல் வந்து அந்த கிடையா வளப்புகள் எல்லாம் வந்து ஊழா போய் கிடையா எத்தனை கிடையா இன்னைக்கு என்ன மாதிரி கிடையாலெல்லாம் பார்த்து காட்டியிருக்கிறேன். அப்ப இன்னைக்கு அடுத்த நாள் வந்து கிடையா வெட்டுறது பாப்பமுண்டு போயிருந்தேன். அப்ப அங்க வந்துன்னு சொன்னா இந்த காணொலிகள் எடுக்கிறதுக்கு அலோட் இல்லை. அப்படி நாங்க அதை மிஞ்சி எடுத்தோம்னு சொன்னா எங்கட கமரால எல்லாம் பறிமுதல் அப்புறம் எல்லாம் முடியத்தான் தெரிவினம். அதனால அந்த காணொலி எடுக்கிறதுக்கு அங்கே அலர்ட் பண்ணல. அதனால நான் வந்து உங்களுக்கு அந்த கடை பெற்ற இது காணொலியில் வந்து எடுக்கல அது போட மாட்டேன்னா சொல்ல ஒரு நாள் முதல் சொல்லி இந்த நாளை கடை விட்டுறது பார்ப்போம்னு சொல்லி. அப்போ அதனால் அங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் காரணத்தால் ஃபோட்டோவோ வீடியோவோ ஒன்றும் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்தவரோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதோட வந்து சொன்னால் இப்போ 4 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த கிடா வெட்டப்பட்டிருக்கிறது. அது வந்து என்னென்று சொன்னால் 4 வருஷமாக முதல் 2 வருஷம் வழக்கு நடந்து அதில் பிற்போட்டப்பட்டது. அப்புறம் அதோட வந்து கொரோனா பிரச்சனையால் கிடாயால் வெட்டப்படையில் அப்போ இந்த வருஷம்தான் கிடா வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறோம். அந்த இதில் வந்து உங்களுக்கு நமது கிடையால காட்டியிருக்கிறேன். சரி உறவுல மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.